நாட்டு செம்பருத்தியில் நச்சின ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைகளை பறிச்சு எடுத்துக்கலாம் நாட்டு செம்பருத்தி பூவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி டீ இல்லை செம்பருத்தி எசன்ஸ் இல்லை செம்பருத்தி குல்கந்து இல்லை செம்பருத்தி ஜாம் இல்லை அட என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கு தேய்ச்சி தான் குளிக்க போகிறோம் அட எல்லாரும் இதை தாங்க சொல்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவீங்க எல்லாரும் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல போகிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறேன் நம்ம அப்படி அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது தலையில் வந்து அதை திப்பி திப்பியாக ஒட்டிக்கும் அதே மாதிரி அதை வந்து க்ளீன் பண்ணி சீட்டு வச்சு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக நிறைய பேத்துக்கு நான் சொல்றதுல வந்து அதை திப்பி திப்பியாக வந்து தலையில் ஒட்டாது ஆனால் தலைக்கு தான் குளிக்க போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ஈஸியாக இருக்கவங்களுக்கு ஈஸி கஷ்டமாக இருக்கவங்களுக்கு கஷ்டம்தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலைகளை வந்து ஒரு குண்டால ஒரு டம்ளர் போல தண்ணி எடுத்துட்டு இனி செம்பருத்தி பூவில் அந்த நடுவில் இருக்க நரம்பு அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற காம்பெல்லாம் நம்ம அப்படியே வந்து பிச்சு போட்டுடலாம் இதே மாதிரி எல்லா புளியும் நம்ம பிச்சு எடுத்து அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு நாட்டு செம்பருத்தி தான் பயன்படுத்தணும் ஏன்னா இதில் வந்து அடுக்கு செம்பருத்தி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரட்ல எல்லாம் இருக்கும்ல கலர் கலராக அந்த செம்பருத்திலாம் பயன்படுத்தக்கூடாது இந்த ஒத்த செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி தான் நம்ம பயன்படுத்தணும் செம்பருத்தி பூ செம்பருத்தியில் ரெண்டையும் வந்து தண்ணியில் போட்டாச்சு இனி கையிலே வந்து நம்ம கரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டுக்கூட அரைச்சிக்கலாம் கையில் கரைக்கிற மாதிரி வராது இப்போ தண்ணி மாதிரி இருக்குது நம்ம கரைக்க கரைக்க வந்து வலுவழுப்பாக கலர் மாறும் பாருங்களேன் அப்புறம் நம்ம கரைக்க கரைக்க வந்து நல்லா நுறம் வருது பாருங்களேன் தண்ணியோட கலரும் மாறிடுச்சு தண்ணியும் நல்லா வலுவழுப்பாக லிக்விடு மாதிரி மாறிடுச்சு இப்போ பாருங்களேன் எப்படி நுறம் வருது நல்லா லிக்விடு மாதிரி இருக்குது மிக்சியில் போட்டு அரைச்சி கூட எடுத்துக்கலாம் ஆனால் கையில் கரைக்கிற மாதிரி அந்த வலுவலுப்பு தன்மையும் இந்த மாதிரி நுரையும் வந்து மிக்சி ஜாரில் வந்து அந்த அளவுக்கு வராது இப்போ வந்து நல்லா கரைச்சாச்சு இனி வடிகட்டி வச்சு நம்ம செம்பருத்தி அந்த லிக்விட் இருக்குல்ல அதை வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் வடிகட்டியை தூக்கும்போது பாருங்களேன் அழகாக நூல் நூலாக வடியுது இனி வடித்து வச்சுருக்க செம்பருத்தி லிக்விடுக்குள்ளே நம்ம ரெண்டு ஷாம்பு வந்து கட் பண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு ரெண்டு ஷாம்பு போட்டு குளிக்கிறவங்களா இருந்தால் இந்த லிக்விட் போட்டு தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு ஷாம்பு மட்டும் போட்டால் போதும் இதுலேயே வந்து நுரம் அதிகமாக வரும் செம்பருத்தி லிக்விடுக்குள்ளே நீங்கள் தலைக்கு குளிக்கும்போது என்ன ஷாம்பு சீயக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே இதில் வந்து கலந்து விட்டுக்கோங்க தலையில் வந்து அழுக்கு அதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்கு இருந்தால் மட்டும் வந்து ஷாம்பு சீக்காய் தூள் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஷாம்பு போட வேண்டாம் இந்த செம்பருத்தி லிக்விட மட்டும் தேய்ச்சி குளித்தா மட்டும் போதும் செம்பருத்தி லிக்விடுக்குள்ளே நம்ம ஷாம்பு இதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா நுற வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்படி போடுறதுனால என்ன நன்மை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரைச்சி போடுறதுனால தலையில வந்து அது திப்பி திப்பியாக ஒட்டிக்கும் இப்படி போடுறதுனால ஒட்டாது அதே மாதிரி வந்து முடி வந்து சிக்கில்லாமல் இருக்கும் முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் செம்பருத்தி பூ வந்து நம்ம போடுறதுனால இதில் இருக்க வளவளப்பு தன்மை வந்து நம்ம முடியை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை வந்து குறையும் அதே மாதிரி வந்து அந்த சுருள் சுருள் முடி இருக்கிறவங்க வந்து இது அடிக்கடி வந்து தலையில் தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தீங்கன்னா சுருள் முடியாக இருக்கிறது வந்து சாஃப்டாக இருக்கும் செம்பருத்தி பூவில் வந்து குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கறனால நம்ம செம்பருத்தி பூ லிக்விடை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறனால தலைமுடி வந்து நல்லா குளிர்ச்சியாகும் அதே மாதிரி ஹேர் ஃபால் டேண்ட் ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூ லிக்விடை தலைக்கு தேய்ச்சி குளித்து பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்